வாழ்க்கையின் அரை நூற்றாண்டை கடந்து விட்டேன். அப்போ ராஜகோபாலன் சிபிஐ வழக்கு தள்ளினது ரைட்டுங்கிறான். ராஜகோபாலனை கொலை செஞ்சது சிபிஐ விசாரிக்க, நான் அதை விசாரிச்சு சிபிஐ என்ன பெரிய வெண்ணையா, இவன் விசாரிச்சு என்னத்தை புடுங்கனான்னு எங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா 5 லட்சம் ரூபா கொடுத்தான்னு சொல்லி ஒருத்தன் கொண்டு போய் பார்லிமெண்ட்ல தொப்புன்னு போட்டான். தங்கராஜன் ஒரு எம்எல்ஏ எம்பி பார்லிமெண்ட்லயே கொட்டினான். உடனே விசாரிக்க சொல்லி இந்த சிபிஐங்கிற வழக்கன்னைக்கு உத்தரவு போட்டான் சபாநாயகர். சபாநாயகரும் செத்து போயிட்டான், தங்கராசன் செத்து போயிட்டான். 5 கோடி ரூபா எஃப்ஐஆர் கூட போடல. என்னடா சிபிஐ வழக்கண்ண சிபிஐ? சஞ்சய் காந்தி மருமா மாமனார நடு ரோட்டில் சுத்தினான், நகர்வாலா கொலை வழக்கு. என்னத்தை பிடிச்சனி? இஸ்ரோ ராக்கெட் ஊழல். அப்பாவி இஸ்லாமியர்களை கொண்டு உள்ள போட்ட ஆர்எஸ்எஸ் குண்டு வெடிப்புல நீ என்ன பண்ண? ஊதுபத்திக்காரன், தோல்விக்கிறவன், துண்டு தோல்விக்கிறவன் முடிச்சுட்டு போய் உள்ள போட்ட. என்ன பெரிய பெரிய சிபிஐ கிழிச்சு போட்ட? நீ ஒரு மயிரையும் புடுங்க. நான் ஏற்கனவே எங்க பத்திரிகையில ஒரு 5 வருஷத்துக்கு முன் எழுதியிருக்கேன், மயிர் புடுங்கும் மத்திய புலனாய்வு துறைன்னு போட்டு ஒரு 200 கேஸ போட்டு விட்டேன். அந்த கடுப்புல அவன் என்ன பண்ணா? இனி என் குண்டு ஆப்பிபடி கேஸ்ல போட்டான். போட்டு போய் இந்த நாட்டுல எது வச்சாலும் நீ இந்த எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்னும் 100 வழக்கு போடு, நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். என்ன ஆனா அதே நேரம் ராஜகோபாலன் கொலை வழக்க அன்றே ஒரு ஆலிம் திண்டுக்கல் ரோட்லயா அப்பாவி ஆலிம் தவுகிதை ஏற்று பாவம் பொண்டு பிள்ளைகளுக்கு என்னமோ ஜாம வாங்கிட்டு போன ஒரு நடு ரோட்ல குத்தி கொள்றான் காசிம்னு ஒரு ஆலிம். அந்த வழக்க சிபிஐ விசாரிக்க சொல்லி கேட்க இந்த முஸ்லிம் நாய்களுக்கு தலைவர்களுக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, திராணி இல்லை. எதிரியின் வழக்கை விசாரிக்க வரவேற்பு உரை நீட்டுகிறார்கள். 2-3 ஆலிம ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டிருக்கிறார்கள் அப்பாவி ஆலிம்கள். என்ன போட்டு தள்ளு? நான் இந்து மதத்துக்கு எதிரிங்கிற, இந்துக்களை கொல்ல நான் பாகிஸ்தான் உழைவாளிங்கிற, அப்படியாவது என்ன போட்டிருந்தா கூட நான் என்னை விசாரிக்க ஒரு சிபிஐ வேண்டும் என்று சொல்லி இருக்க மாட்டேன், சொல்லிவிட்டு சாக மாட்டேன். என்ன கொன்னவனை பத்தி எனக்கு நன்மை செஞ்சுட்டு போறவன் தான் இல்லையா? என்ன ஒரு காபீர் குத்துறான்னா எனக்கு சொர்க்கம் வாங்கி கொடுத்துட்டு போறான். மரணம் இஸ்லாமிய எனக்கு என்ன எண்டா? நெக்ஸ்ட் பிகினிங். அதனால என்னோட சொர்க்கத்தை உறுதி செய்தவனை தண்டிக்காதே என்றுதான் நான் சொல்லிவிட்டு மௌத்தா போவனே தவிர, அப்பாவி ஆலிம் ரெண்டு பேரை கொன்றவர்களை விசாரிக்கும்படி இந்த எம்எல்ஏக்களோ முஸ்லிம் தலைவர்களோ முஸ்லிம் இயக்கங்களோ இன்று வரை வாய் திறக்கவில்லை.